السلام عليكم. السلام. أنا بير عبد الله تيم. كولومبو بايننج مودريل وسكرين. مودليل இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை இந்த இலங்கை நாட்டிலே முதல் முதலாக ஒழுங்கு செய்த கொழும்பு தௌஹீத் ஜமாத் அந்த இளைஞர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அவர்களிடம் ஒரு கேள்வி. தங்களுடைய மிகப்பெரும் முயற்சியாலும் உங்களுடைய இஹ்லாஸான விடாமுயற்சியாலும் தமிழ்நாட்டிலே மாற்று மத சகோதரர்களிடையே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சாரி சாரியாக அங்கு மக்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒரு கண்கொள்ளாத காட்சியை நாங்கள் அனைவரும் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இங்கும் ஏராளமான இஸ்லாமிய ஜமாத்துகள் அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுடைய அமைப்பு தொடங்குவதற்கு முன்பு கூடியே இங்கு பல அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கும் இவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு வளங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட எங்களது இந்த இலங்கை மண்ணிலே மாற்று மத சகோதரர்களிடையே இஸ்லாமிய பிரச்சாரம் எந்த அளவு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு பூஜ்யமாகவே இருக்கின்றது. இத்தகைய ஒரு நிலைக்கு என்ன காரணம் இருக்கலாம் என்பதை நீங்கள் இங்குள்ள அமைப்புகளோடு பரிச்சயம் உள்ளவர்கள் என்ற வகையிலும் அதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நாங்கள் இங்குள்ள மக்கள் அத்தகைய நீங்கள் செய்கின்ற அந்த உயர்ந்த பணியை மாற்று மாத சகோதரர்களிடையே செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆலோசனையையும் எங்களுக்கு வழங்கி உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற கடமை அது தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் இணையக்கூடியவர்களுக்கு அவங்க 3 மாதம் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி உணவு அவங்களுக்கு தேவையான நூல்கள் பாய் தலகணை எண்ணெய் சோப்புல இருந்து எல்லாம் 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்து இஸ்லாத்தை தள்ளிவிட்டு வெளியே போனார்னு சொன்ன ஒரு பாரம்பரிய முஸ்லீமை விட இஸ்லாத்தை நன்கு அறிந்தவராக அவர் செல்வார். அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் 2 சென்டர்கள் வைத்த ஆண்களுக்கும் இஸ்லாத்தை தழுவுகிற பெண்களுக்கு தனியாக ஒரு சென்றும் நாங்கள் தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களை வென்றெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இஸ்லாத்திலே மக்களை கொண்டு வருவதற்காக வெறும் பிரச்சாரமாக இல்லாமல் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் அவர்களுக்கு இருக்கிற கசப்பு உணர்வுகளை நீக்கி அதன் வழியாக அவர்களை இஸ்லாத்தின்பால் கவர்ச்சிகரமாக கொண்டு வந்து கொண்டிருக்க அல்லாவுடைய அவர்களால் இலங்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க அவங்க. அதற்காகத்தான் இன்று பிற்பகல் இதே அரங்கத்திலே இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள இளைஞர்களை எல்லாம் கூட்டி வைத்து சில செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்து கொடுத்து விட்டோம். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே மத்தியானத்தில் 2:30 to 5 வரைக்கும் என்ன பண்ணோம், அவங்க என்னென்னலாம் செய்யணும், எப்படி இஸ்லாத்தை பிற மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதுக்கு என்ன மாதிரி நெட்வொர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு ஜமாத்து மொத்தமா இருக்கணும், ஒரு யூனிட் இருக்க வேண்டும், இஸ்லாத்தில் நீங்க சேர்த்தீங்க என்று சொன்னா அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு எதிராக கொள்ளுவாங்க. அப்ப ஃபேஸ் பண்றதா இருந்தா நமக்கு ஒரு ஒரு பலம் வேண்டும். பலம்னா என்ன, இலங்கை அளவுல ஒரு ஜமாத், அதுக்கு பல கிளைகள், எல்லா கிளைகளும் இந்த தலைமையின் கட்டுக்கோப்புல இருக்கணும். அப்ப நமக்கு ஏதாவது எதிராக அரசாங்கங்கள் ஏதாவது செய்யுமையானால் அனைவரும் திரண்டு களத்தில் நின்று போராட வேண்டும். இப்ப நாங்கள்லாம் இஸ்லாத்துல ஒருவரை எங்க ஆபீஸ்ல அழைத்து வைத்து சேர்த்தோம் சொன்னா எங்க அரசாங்கம் தலையிடாது. வேற ஆளுக்கு யாராவது சொன்னா திருப்பி விசாரிப்பாங்க. தௌஹீத் ஜமாத்துல வந்து ஒருவன் இஸ்லாத்தை அங்க தமிழகத்தில் தழுவினானேயானால் அரசாங்கம் வாய பத்தி சும்மா இருக்கீங்க, எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுனா 10,000 பேர் கொண்டு அந்த ரோட்ல இறக்கிடுவோம், போராட்டம் பண்ணுவோம், அதனால இடையே அவங்கள்ட்ட மோதாதுன்னு விட்டுருவாங்க. அதே நேரத்தில் வேற வேற லட்சப்படி வச்சுக்கிறாங்க, இஸ்லாத்துல ஒருத்தன் களிமா சொன்னான்னு வைங்க, உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு, நீ எப்படி அவனை களிமா சொன்ன, 3 நாளைக்கு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவனை அதாவது படுத்துவாங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க போய் உடனே அவனை கூட்டிட்டு வருவோம். அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள்லாம் இருக்கிறதுனால
அது எப்படி நெட்வொர்க் பண்ணணும், என்னென்ன பணிகள் மூலமாக உங்களை வென்றெடுக்கணும் என்பதற்கெல்லாம் சில செயல் திட்டங்களை ஏற்கனவே வகுத்து கொடுத்து விட்டோம். இன்ஷால்லா நீங்கள் பார்ப்பீர்கள், அடுத்த வருடத்திற்குள்ள இலங்கையில இதுமா நடக்குதுங்கிற ஒரு செய்தியை இன்ஷால்லா வந்து தமிழகத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்பார். இலங்கையில் இந்த மாதிரி நிறைய மக்கள் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், அதற்கு போட்டியாக நீங்கள் ஏன் போகக்கூடாது கேட்பார். இன்ஷா அல்லாஹ்.